மச்சான் வேற மச்சான் சும்மா ஃபோன் பண்ணிட்டு போ ரூம் அடைய கொடு இது கொடுன்ட்டு. ஹலோ ஏய் மச்சி. ஆ சொல்றா. ரூம் அடைய குடுறா டேய் தரண்டா தரண்டா இந்த மாசம் தந்தரண்டா மாசம் கடைசில. என் சட்டை பேண்ட் எல்லாம் எங்கடா டேய் நம்ம சட்டை மாறுறா துவைக்கல நாளைக்கு வந்து துவைச்சு கொடுங்க. எல்லாத்தையும் திருடி திருடி போட்டு போற விடுறா விடுறா டேய் திட்டாத கோச்சிக்காத விடுறா டேய் ஒரு வேலையா இருந்தா அவன் கூப்பிடறா ரெடி விடு. என்ன தனியாக வந்து ஆடு மாட்டிச்சு வச்சு செஞ்சிடலாம் ஓகேவா அப்படிங்கிறியா கொஞ்சம் பில்டப் பண்ணு எனக்கே பதட்டமா இருக்குது வாப்பா வாப்பா எங்கடா போயிட்டானுங்க கேமராமேன் ரெடியா லைட் லைட் சூப்பரா இருக்குப்பா முடியெல்லாம் பாரு யோகி போ மாதிரி இருக்குது தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் யோகி போ பாத்தியா பேமெண்ட் வச்சிருக்கீங்க எவ்வளவு வச்சிருக்கியா 10,000 தான் சார் இருக்கும் 10,000 பத்தாதேடா10,000 போடுறியா ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ ஒன்றும் பிரச்சனை பாடா கை விடு மச்சான் மச்சான் சூப்பர் மச்சான் இந்த மாதிரி ஒரு நாலு பேர் வந்தாலே போறோம் மச்சான் நம்ம எங்கேயோ போயிடலாம் மச்சான் டேய் அவங்க அவன் நம்பர் வாங்கி வச்சிடலடா அப்படியே ஊருக்கார பசங்க எல்லாமே சேர்த்து வர சொல்றா நாலஞ்சு பேர் கூட்டிட்டு வர சொல்லு அடுத்த மாசத்துலேருந்து காப்பு காப்பு சார் நீங்க ஜீவியம் தான் சார்
சார் சார் சார் ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா சார்? யா ஷூர். இது பெரிய ஃபேன் சார். சார் இப்படி சார். சார் சார் ஒரே ஒரு உமா கொடுங்க சார். அது விஜய் சேதுபதி கிட்ட வச்சு தம்பி. வந்துடுங்கடா. சரி ஓகே சார். உள்ள தான இருக்கு. ஆமா சார். இந்த வரேன் சார் நான். ஹாய் சார். ஹாய் சார். யா. இப்போ வந்து கதையை பத்தி பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல ஓபன் பண்ணா ஸ்டார்டிங் சீனே. சார் சார் சார். ஃபர்ஸ்ட் சீன் சார். கரெக்ட்டா சொல்லுங்க. அப்பதான் எனக்கு கவுண்டர் ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் சீன்ல சார் சார் ஃபர்ஸ்ட் காட்டாம் எனக்கு ஃபர்ஸ்ட்ல அபிப்ராயம் இல்லை. லாஸ்ட் பின்னாடி முன்னாடி வரதான் பிடிக்கும். ஆக்சுவலா எப்படி சார் பின்னாடி ஸ்கூல்லயுமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து பிடிச்ச பிடிக்காது எனக்கு. முன்னாடி வந்து உட்காருவேன். ஒரு விஷயத்தை நிலாவுல சார் நிலாவுல இருக்கீங்க நீங்க நின்றுட்டு நிலாவுல நின்றுட்டு தேசிய கொடி வணக்கம் இருக்கு இல்லையா சல்யூட் பண்ணிட்டு அங்கிருந்து குதிக்கிறீங்க சார். சரி குதிக்கிறீங்க மேலேருந்து கீழே ட்ராவல் பண்ணிட்டு வரீங்க. கீழே வந்து குதிக்கும் போது படத்தோட எண்டு வைக்கிறோம். மேலே ஓப்பன் பண்ணுறோம் கீழே வந்து குதிக்கிறீங்க. நிலா யா ஓகே சின்ன சேஞ்ச் வச்சுக்கலாமா? நிலா நிலா வந்து நிறைய பேர் போயிட்டாங்க. சூரியன் வைங்க. சூரியன் சூரியன் கண்டிப்பாக சார் ஒன்று பண்ணுவோம் சார். நம்ம வந்து படத்தை ஷூட் பண்ணிடுவோம் ஓகேவா? படத்தோட ரிலீஸ் வந்துட்டு வைக்கும் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ஷூட் போவோம். ஷூட் வந்துட்டு கண்டிப்பாக நிலா சூரியன் தான் நான் கண்டிப்பாக ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அவங்களுக்காக ஒரு சூரியன் நல்லா இருக்கும். ஐயா கண்டிப்பாக சூரியனில் ஷூட் பண்ணுவோம் சார். ஆனால் நான் கீழேருந்து ஆக்ஷன் சொல்கிறேன். மேலே நீங்கள் சூரியனுக்கு போய் நில்லுங்க. ஓகே ஓகே ஷூட் பண்ணுறோம் ரிலீஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க படத்தை. ஓகே கதை சொல்லுங்க. யா எப்படி இருக்கு வந்துட்டு சார் நிலாவில் வந்துட்டு நீங்கள் நின்றுட்டு அங்கிருந்து குதிக்கிறீங்க சார். ஓகே குதிச்சு தான் ஒரு மேகம் அப்படியே அழகாக உங்களை வந்து தொட்டுட்டு ஒரு பாட்டு பாடுறீங்க. மேகத்தெல்லாம் விலக்கி விட்டு ஒரு பாட்டு பாடுறீங்க. ஓகே அழகாக இருக்கு சூப்பராக இருக்கு. அந்த இடத்துல ஒரு கிளைமேட் சூப்பராக இருக்கு. சம ஃபீல். யா சம ஃபீல். யா யா சம ஃபீல். எஸ் அந்த விளக்கற ஃபீல் இருக்கு. சம ஃபீல். யா ஓபன் பண்றோம்ல அந்த மேகத்தெல்லாம் விலக்கி விட்டு பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. உங்க ஜசிய தேடிட்டு இருக்கீங்க. ஜசி எங்க காணோம் அப்படி தெரியல. இந்த பேர் எங்க கேள்விப்பட்டிருக்கேன். ஜசி ஜசி எனக்கு பிடிச்ச பேர் சார். ஓகே கே யூ கேன் ரைட் கரெக்ட் ப்ளீஸ். எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு பொண்ணு இருப்பாங்க. ஓகே ஒரு பேர் ஜசியாக இருக்கலாம். அது எனக்கு பிடிச்சிருக்கேன். ஓகே ஓகே அப்படியே வரீங்க கீழே ஒரு ராக்கெட் ராக்கெட் வேண்டாம் ராக்கெட் ஏரோஃப்ளைன். ஓகே ஏரோஃப்ளைன் ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் குட் ஆப்ஷன். யா யா ஹெலிகாப்டர் கேஜிஎஃப் ஸ்டைல். யா யா ஷூர் ராக்கி பை. யா அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கீங்க ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல ஹெலிகாப்டர் வருது. ஹெலிகாப்டரோட ஜன்னல்ஸ் எல்லாம் படப்பட படப்படம் ஆடிக்கிட்டு இருக்கு. காற்றுல அடிச்சுக்குது. யா ஓகே 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 அந்த ஹெலிகாப்டருக்குள்ள ஜெஸி உட்காந்துட்டு இருக்காங்க. ஜெஸி உள்ள உட்காந்துட்டு உங்களை பாக்குறா. ஹாய் சொல்றா. உங்களை பார்த்ததுமே அந்த ஜன்னலை விளக்கி விட்டு ஹாய் சூப்பர் சார். ஜெஸி உங்களுக்கு வந்து ஹாய் சொல்ற சார். ஹாய் சொன்னதும் நீங்க வந்துட்டு அவளை பாக்குறீங்க. உங்களால பார்க்க முடியல தடுமாற்றமா இருக்கு. ரெண்டு மூணு ஹெலிகாப்டர்ஸ் வந்து கேப்ல வந்துட்டு கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ ரெண்டு ஹெலிகாப்டர் உங்களுக்கு கிராஸ் பண்ணுது சார். கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தட்டு தடு மாதிரி அந்த ஜஸ்ஸியை பார்க்குறீங்க. ஜஸ்ஸி உங்களை பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஹெலிகாப்டர் ரொம்ப ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ரொம்ப ஸ்பீடு ஒரு 1000 கிலோமீட்டர். யா ஸ்பீடில் போயிட்டுருக்கு. நீங்கள் ரெண்டு பேரும் ஹைட் வை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே ஸோ நீங்கள் ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்க. ஜஸ்ஸி பார்க்குறாங்க. அப்படி உங்களை பார்க்குறாங்க. அந்த இடத்துல பிரேக் வைக்கிறோம். ஓகே பிரேக் வச்சது உடனே நீங்கள் கீழே ரொம்ப லோவாக டவுன் ஆகுறீங்க. அந்த இடத்துல மேலேருந்து டவுன் ஆகிட்டீங்க. லைட்டாக ஒரு லிட்டில் டவுன். ஓகே ஆகிட்டீங்க. ஜஸ்ஸியோட ஹை வந்துட்டு கீழே டவுன் ஆகுது. ரெண்டு பேரும் அது லேவ்லேருந்து கீழே இருந்துச்சு. ஓகே அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அந்த ஹெலிகாப்டர் பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே போய் நீச்சல் அடிக்கிறீங்க. எதிர் நீச்சல் அந்த இடத்துல எதிர் நீச்சல் போட்டு வந்து அப்படி மேலே போய் அந்த ஜன்னலை பிடிச்சி உள்ளே பார்க்குறீங்க. உள்ளே பார்த்தா ஜஸ்ஸி இல்லை. ஜஸ்ஸி நான் ஏமாத்துட்டேன். யா அதுல வந்துட்டு பார்த்தா உங்க 300 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன உங்க அம்மா இருக்காங்க. அப்போ உங்க கண்ணுல இருந்து ஒரு தண்ணி வருது பாருங்க. சுனாமி மாதிரி வருது. ஸோ அந்த இடத்துல நீங்க வந்துட்டு ஃபீல் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் போகுது. ஸோ உங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ள நீங்க இருக்கும்போது ஒரு சத்தியம் பண்ணிருக்கீங்க. அம்மா நான் வந்துட்டு பெரியவனாகி மூணுக்கு போயிட்டு வந்துட்டு உங்களை வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தியம் பண்றீங்க. அந்த சத்தியம் வந்துட்டு ஓப்பன் பண்றோம். அந்த இடத்துல கதை முடிக்கிறோம். அந்த இடத்துல ஒரு சாங் வருது சார். அப்படி தன்னானே நானே தன்னானே நானே நானே நீ நானோ அழுதே வந்துட்டு
ஷியோர் தம்பி, டிஷ்யூ பேப்பர் இருக்காப்பா? கறி துணி இருக்கு. வேணாம் வேணாம், கையில் துவைச்சிக்கிறேன். சூப்பர் சார், சபை இருக்கு சார். யா சார், நீங்கள் சொல்லி ஆகணும். யார் சார் ஹீரோவாக பண்ணுறோம்? அப்புறம் என்ன நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து கன்சல்ட் இருக்கேன். நீங்க தான் சார் ஹீரோ? இட்ஸ் மீ. யா நானா? யா. ஓ ரியலி? ஓ சோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இது ஆக்சுவலா சாமியா இருக்கு சார். யா யா சார், நான் இந்த ஹீரோ கேரக்டரை விட அவங்க அம்மாக்கு பயங்கர ஸ்கோப் இருக்கு. நான் பண்றேன் சார். சார் கதையை வேஸ்ட் பண்ணிடுறேன் சார். ஆக்சுவலாக வேணும்னு பிரச்சனை இல்லை. கதையும் வேஸ்ட்டு, நான் வந்து சொன்னதும் வேஸ்ட்டு. சார் 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 சார், இங்கே பாருங்க, ஹீரோ வந்து நான் ஆஃபீஸ் போய் நான் போட்டுற சொல்கிறேன். 100 ரூபா தரானே நீங்கள் அவன் போட்டுக்கான். அம்மாவை நான் பண்ணுறேன் சார். செம்மையாக பண்ணுது. ஏன்னா எனக்கு வந்து அம்மா, எனக்கு அம்மா மேலே ரொம்ப மரியாதை இருக்குது. டைமும் வேஸ்ட்டு, கதை சொன்னதும் வேஸ்ட்டு. சார் நான் வேறு ஹீரோவை பார்த்து சொல்கிறேன். ஏன் படம் போய்ட்டு போகிறேன்? ஏய் நீ வேறு ஆள் போடுறா. படம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கால் சீட்டு கேட்டுட்டு இருந்தான் பையன். படம் 4 படம் டைரக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன திமிரு, என்ன எகத்தாலும் வரட்டும் வரட்டும். ஹாய் ஹாய் சார். அடடே வா இட்லி, எப்படி பாருங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கப்பா? நல்லா இருக்கு. நல்லா லேட் ஆயிடுச்சு. நம்ம பாலிவுட் ஹீரோக்கு கொஞ்சம் கதை சொல்லிட்டோம். ஓகே ஓகே. நல்லா லேட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே சார், கதை சொல்லிடவா? ம், சொல்லு சொல்லு சொல்லுங்கள் சார். சார் ஒன்றும் இல்லை சார், ஹீரோ இருக்காங்க சார். ஹீரோ வந்து ஒரு ஒரு ரவுடி ஆகணும், சின்ன வயசுலேருந்து ஒரு ரவுடி ஆகணும்னு ஒரு ஆசை சார். ஓகே. ராக்கி அப்படின்னு அவனே அவனுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறான். இப்போ நேத்தான் பக்கேஜை பார்த்தேன். பார்த்துட்டீங்களா சார்? வேற சார் இன்னொரு கதை இருக்கு சார், சூப்பர் கதை சார். சார் ஒரு பெரிய மால் சார். மாலா? தம்பி நேற்று செகண்ட் ஷோவே பீஸ்ட் பார்த்துருப்பா. அதுவும் பார்த்துட்டீங்களா? ஓகே. சரி சார், நான் என் கதை நான் ஒன்று சுயமாக யோசிச்சிருக்கேன் சார். ஓகே சுயமாக? நீங்களா? ஆமாம் சார். ஓகே சொல்லுங்கள். நான் இதுவரையும் சுயமாக யோசிச்சதில்லைன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கதை த பெஸ்ட் ஃபிலிமாக இருக்கும் சார். ஓப்பன் பண்ணா ஓகே. ஒரு முனியாண்டி விலாஸ்னு ஒரு பெரிய ஹோட்டல் சார். ஓகே முனியாண்டி விலாஸ். ஓகே பெரிய ஹோட்டல். ம், அங்கே ஒரு ஆயமா இட்லி போடுறாங்க. ஒரு பெரிய இட்லி, அதை நம்ம பிரம்மாண்டமாக காட்டுறோம். இட்லி இட்லியவே பிரம்மாண்டா காட்டுமா? இட்லிய பிரம்மாண்டமா காட்டும். எப்படி, குண்டா மாதிரியா? இல்ல இல்ல சார், எத்தனோ தான் இருக்கும். அது அதை நம்ம அப்படியே ஒயிட்ல வந்து க்ளோஸ் அப்ல இடிச்சு அப்படியே பின்னாடி வந்து அப்படியே ஒரு பிரம்மாண்டமா காட்டும். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற லெவல், வேற லெவல் இருக்கு. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ வராரு. ஓ இட்லி சாப்பிடவா? இல்ல இட்லி சாப்பிடல சார். இட்லியை பார்த்துட்டு வராரு. இட்லி சூடா இருந்தா சாப்பிடலாம், இல்லைன்னா வேணான்ட்டு போக வராரு. என்ன சீனு, எவ்வளவு பெரிய சீனு? அதான் சார், அதான் மேட்ரு. உடனே இட்லியில கை வைக்கிறேன், நம்ம ஹீரோயினும் கை வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் கை வைக்கிறோம். விளக்கு எது இருக்குது அந்த இடத்துல? இல்ல இல்ல விளக்கு இல்ல. இந்த விளக்கு வச்சா நீங்க கண்டுபிடிச்சிடுறீங்க. அதனால இட்லி வச்சு கை வைக்கிறாங்க சார். உடனே லவ் சார், அப்படியே ஒரு சாங் வருது சார். திடீர்னு வில்ல வரா அந்த இட்லியை தூக்குறதுக்காக. அப்படியே உடனே வந்தனே ஹெலிகாப்டர் வந்து பறந்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இட்லியை காப்பாத்துறதுக்காக. இட்லியை காப்பாத்துறதுக்காக சார். அதுக்கப்புறம் தெரிக்குது சார். அதுக்கப்புறம் கடைசியா அந்த இட்லி யார் எடுத்தான்னு பார்த்தா சூப்பர்ப்பா, ஒரு பொந்துக்குள்ள இருந்து வந்து ஒரு எலி எடுத்துட்டு. செம்ம டிஸ்ட்பா சார். எலி தான் ஹீரோ. எலி தான் ஹீரோவா? நான் இ மாதிரி நான் எலி சார். என்னப்பா நீ கதையை தான் இவ்வளோ நாள் திருட்டிட்டு டைட்டில் திருடியிருப்பா? ஆமாம் சார். சார் செம்மையாக இருக்கும் சார். நம்ம பண்ண கண்டிப்பாக சூப்பர்ப்பா, சூப்பர் கண்டிப்பாக கண்டிப்பாக. பட்ஜெட் எவ்வளோப்பா? சூப்பராக பண்ணுறோம் கண்டிப்பாக. வேற லெவல் பண்ணுறோம். பட்ஜெட் இது நான் கம்மியாக தான் சார் போட்டிருக்கேன். எவ்வளோப்பா? 300 கோடி தான். 300 கோடி. அந்த அந்த எலி வந்துட்டு அந்த இட்லியை தூக்கிட்டு பாருக்கு. 300 கோடி. 300 கோடி தான் பட்ஜெட். ஓகே. அந்த எலி இட்லி இதை வச்சு கதை மூவ் ஆகுது. இது வந்து வந்து நான் ரெண்டு சாங் இல்லாமல் சொல்லியிருக்கேன் சார். ரெண்டு சாங் ஒன்று இருக்கு, அதை தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அது ஒரு அது ஒரு 100 கோடி தான் வரும். ஓகேப்பா, இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் ஒரு எலியை வச்சு இட்லியை வச்சு கதை பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இட்லி, உங்கள் பேரும் இட்லி, அந்த படத்தில் கதையும் இட்லி. வேலையை கண்டிப்பா போய் ஸ்டார்ட் பண்றேன் தம்பி. இது என்னோட பத்திரம், என்னுடைய ஒரு 5 ஏக்கர் நிலம், ஒரு புஞ்ச எல்லாத்தையுமே மொத்தமா இருக்குப்பா. என் பரம்பரை சொத்து வித்து கொண்டு வந்திருக்கேன். நீ தரமா படடு தம்பி. இட்லி அந்த எலி முக்கியம். எலி எலிக்காக தான் சொல்றேன். சரியா போயிட்டு லொகேஷன் பார்த்துட்டு கோட்டு கோட்டு தேவைப்படுதுன்னா வச்சு சார். அந்த காப்பு காப்பு வச்சுக்கோ, எல்லாத்தையும் வச்சுக்கோ. பர்ஸ் சார், பர்ஸு
தம்பி எல்லாமே வச்சுக்கப்பா. போகும்போது டீ பத்து ரூபாயா? ஐயோ பத்து ரூபா இருக்கு. ஹலோ, ஆ லொக்கேஷன் பார்க்க போகிறோம், ரைட் புக் பண்ணிடு. அப்படியே ஈசிஆரில் ஒரு இடம் வாங்கியிருந்தேன்ல, அங்கே வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கு.